ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழர் சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் அதாவது 2023 இன்ஜினியரிங்காக நிறைய பேர் வந்து டிஎன்ஏ சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். இதற்கிடையில் அமிர்தா யூனிவர்சிட்டிக்காக கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1 வீக் பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கான கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது June 5th வரலும் கொடுத்துருந்தாங்க. கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனு கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கிடையில் இந்த காலேஜோட போகிறதுக்கு என்னென்ன வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூடிய கோர்ஸ் பிடெக்கு. ஸோ ரேங்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது தான் அமிர்தா யூனிவர்சிட்டி தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆனுவல் 2023 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 கேம்பஸ் இருக்குது. இதனுடைய மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்லாப் 1, 2, 3 சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஸ்லாப் 1 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் சீட் வந்து அலாக்கேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அமராவதி கேம்பஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. CIISC அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, இது ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதே அமிர்தபுரி கேம்பஸாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது கேரளா அந்த கேம்பஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து 1,25,000 வந்து அலாட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து இதுதான், இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து பெங்களூராக இருந்துச்சுன்னா அதே 1,25,000 ஸ்லாப் 1 அடுத்து கோயம்புத்தூர் பிரான்ச்சாக இருந்தாலும் 1,25,000 மேலே எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இது பிரான்ச்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் 1 லேக் சென்னையில் மட்டும், சென்னையிலையும் அமராவதியிலையும் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து 1 லேக் ஃபஸ்ட்டு ஸ்லாபுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதே வந்து செகண்ட் ஸ்லாப் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்லாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லேக் அதாவது 30% ஆஃப் சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேக்ஸ் ருபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அமராவதி கேம்பஸாக இருந்துச்சுன்னா. அதே வந்து அமிர்தபுரியாக இருந்துச்சு அப்படின்னா 2,40,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே பெங்களூர் கேம்பஸாக இருந்தாலும் 2,40,000. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூராக இருந்தால் 2,65,000. ஸோ இது வந்து மெயின் கேம்பஸ்னால கொஞ்சம் மற்ற இதோட வேரியாகிதான் இருக்கும். இதுவரை சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லேக்ஸ் ருபீஸ் வந்து செகண்ட் ஸ்லாப்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்லாப் 45 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு. இதில் 2,75,000 வந்து ஸ்லாப் 1 ஸ்லாப் அதாவது அமராவதியில் வந்து இது அமிரபுரியில் வந்து 3,25,000, அதே பெங்களூர்லேயும் 3,25,000, கோயம்புத்தூர்லேயும் 3,50,000, 25,000 வந்து வேரி ஆகுது. சென்னை கேம்பஸில் 2,75,000. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது அதாவது என்னதுன்னா 5 லேக்ஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது அதுக்கு 15% சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, 5 லேக்ஸ் வாங்குறாங்க. அமிர்தபுரியிலையும் 5 லேக்ஸ் தான், பெங்களூர்லேயும் அதுதான், கோயம்புத்தூரில் மட்டும் 6 லேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்து சென்னை கேம்பஸில் வந்து 5 லேக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஸ்லாப் 1, 2 ஸ்காலர்ஷிப்பு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். CSCCக்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது 3 லேக்ஸ் அதாவது கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு CSCC வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதனால் அதனுடைய பிரான்ச் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அமராவதியில் ECE, ELC, REI, அதேமாதிரி சிவில், மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காதுங்க. இப்போ இதில் வந்து 1 லேக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் பிரான்ச் மட்டும் பாருங்கள், அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒருவேளை சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் அங்கே 125, இது வந்து பார்த்திங்கன்னா 165 பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்லாப்பில் வந்து 2 லேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய பிரான்ச்சை பொறுத்து உங்களுக்கு லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது என்னதுன்னா ஒரு 50,000 மெக்கானிக்கல் சிவில்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 50,000 வந்து டாப்பில் நான் சொன்ன இல்லைங்களா அதுலேருந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இல்லை என்னென்ன பிரான்ச்சஸ்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ACCC வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இங்கே நீங்கள் பார்த்துட்டு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சிவிலாக இருந்ததுன்னா என்ன, கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா என்ன. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது CYSனா கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி தான் சிஒய்எஸ், இஎல்சினா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு ஒன்று நியூவாக இருக்குங்க, ட்ரிபிள்இ, இஏசினா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, எம்னா மெக்கானிக்கல் தெரியும், ஆர்ஏன்னு என்னென்னு யோசிச்சுருப்பீங்க, ரோபோட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் லேப் வந்து அகாடமிக் 2023 இது ஒன்லி ரினியூவல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சேரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது சிஜிபி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குமுலேட்டிவ் கிரேடு, அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்லாப்பில் வந்து மெயின்டைன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்லாப் ஒன்ல 1,25,000 நீங்கள் போய் செட் ஆகிறீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா 8 சிஜிபி வந்து அந்த இயருக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக. அப்போ தான் வந்து செகண்ட் இயருக்கு அதே ஸ்லாப்பில் வந்து கன்யூ பண்ணுவீங்க. ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிருங்க. இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரியோடது. செகண்ட் கேட்டகரிக்கு 7.5 வந்து நீங்கள் ஆவரேஜாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது இருந்தேன்னாதான், இன்னொன்று வந்து டிசிப்ளின் நீட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, கிளியரிங் ஈச் செமஸ்டர் வித்தவுட் எனி அரியர் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஒரு வேளை கேட்டகரி ஒனில் 8 எடுக்க முடியல, 8 அண்ட் எபோவாக இருந்ததுன்னா ஓகே, ஒரு வேளை பிலோ போனீங்கன்னா இந்த சேம் ஃபீஸில் வில் பி கன்யூ ஆகும். இல்லை அப்படின்னா 7.5 to 8 வந்தீங்க அப்படின்னா த ஸ்லாப் டூ ஃபீஸ் இந்த சப்சிக்வெண்ட் இயர் அப்படிங்கிறாங்க, அடுத்த இயருக்கு உங்களுக்கு வந்து அதே அதாவது நெக்ஸ்ட் ஸ்லாபுக்கு போயிடுங்க. செகண்ட் ஸ்லாப்பில் இருக்கிறவங்க ஒருவேளை அதை விட கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா தேர்ட் ஸ்லாபுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ இந்த இயர் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கண்டினியூட்டி வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது, எந்தளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த சிஜிபிஏ வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அடுத்த இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் போக முடியும் அப்படிங்கிறது தான். கேட்டகரி டூ வந்து மெயின்டைன் வந்து இந்த எபோ ஃபீஸு இல்லைன்னா அடுத்த இதுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டிஷன் 1-2 வந்து வில் நாட் பி ஏபிள் டு மூவ் பேக் டு த ஓல்டு ஸ்லாப் ஈவன் இஃப் இஸ் சிஜிபி இம்ப்ரூவ் ஃபார் ஃபர்தர் சப்சிக்வெண்ட் இயர். இதுதான் பேரண்ட் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒருவேளை நீங்கள் வந்து சிஜிபி வந்து ஃபஸ்ட்டு வந்து 1,25,000 ஃபஸ்ட்டு ஸ்லாப்ல கிடச்சி போட்டீங்க, பசங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் அவங்களால படிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உள்ள நாலஞ்சு ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை தேர்ட் ஸ்லாப்புக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ணுமா, மறுபடியும் ரிட்டைன் ஆக முடியாது. ஒருவேளை செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் வந்து மறுபடியும் வந்து 8 சிஜிபி கொண்டுட்டு வந்தாங்கனாலும் எகெயின் வந்து ரிட்டைன் ஆகாது அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் மகன் என்னது வில் நாட் பி ஏபிள் டு மூவ் பேக் டு த ஓல்டு ஸ்லாப்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் போட்டாலும் நீங்கள் வந்து 4 கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் வந்து சேரும் போதும் சேர்த்தனதுக்கு அப்புறமும் ஆக்டிவாக படிக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து இதை நல்லா கவனிச்சிக்க வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்லாப் ஒன் கிடைக்குதுன்னு போட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா படிக்கல தேர்ட் ஸ்லாப் போயிட்டிங்கன்னா அடுத்த 3 நீங்கள் 3.5 lakhs வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அமிர்தா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது, டிஎன்இஏஸ் ரிலேட்டடாக இது, அதுக்கப்புறம் நீட் ரிலேட்டடாக இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார்